cinefeel.com. Entertainment is what we do. பலரும் அறியாத நடிகர் விஜய் மற்றும் சங்கீதாவின் ஷார்ட் அண்ட் கியூட்டான காதல் கதை. திரையில் அனல் பறக்க வசனம் பேசும் விஜய் இயல்பில் மிகவும் மென்மையானவர். ஜூனியர் ஆர்டிஸ்டிடம் கூட மரியாதை கொடுத்து பவ்யமாக பேசும் மனோபாவம் கொண்டவர். அடி உதை பஞ்ச் எல்லாம் திரையில்தான். நேரில் அன்பு பாசம் அக்கறை மட்டுமே காட்ட தெரிந்தவர் விஜய். திரையில் காமெடி, காதல், நடனம், ஆக்ஷன் என அனைத்திலும் ஊடுகட்டி அடிக்கும் விஜய் தனது ரியல் வாழ்க்கையில் காதலித்தார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நம்பிதான் ஆக வேண்டும். ஷோபா பேட்டி. விஜய்க்கு காதலா? ரியல் லைஃபில் ஓகே, ரியல் லைஃபிலும் விஜய் காதலித்தார் என்றால் அவரது ரசிகைகளுக்கே சற்று ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஒருமுறை தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த போது நடிகர் விஜயின் அம்மா ஷோபா சந்திரசேகர் கூறியது இதுதான். தலைகீழ் காதல் கதை. பொதுவாக பிள்ளைகள் தான் தங்கள் காதலை பெற்றோரிடம் தெரிவித்து திருமணத்திற்கு சம்மதம் கேட்பார்கள். ஆனால் விஜயின் காதல் கதையில் இதற்கு நேர்மாறாக பெற்றோர்கள் தான் இவர்களது காதலை திருமணத்திற்கு எடுத்து சென்றனர். பறந்து வந்த சங்கீதா. பூவை உனக்காக படத்தை பார்த்து சிலாகித்து போன சங்கீதா விஜயை பார்ப்பதற்காக லண்டனில் இருந்து வந்தார். அந்த நேரத்தில் விஜய் காலமெல்லாம் காத்திருப்பேன் படத்தின் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்தார். அப்போது விஜய் வீட்டில் சந்தித்து பேசலாம் என்று கூறியிருக்கிறார். மாமியார் மருமகள். அப்போது சங்கீதாவும் ஷோபாவும் கேஷுவலாக நிறைய விஷயங்கள் பேசியதாகவும், சங்கீதா தான் எங்கள் மருமகளாக வரப்போகிறார் என தெரியாது என்றும் ஷோபா கூறியிருக்கிறார். பிள்ளையார் சுழி போட்ட அப்பா. பின்னாளில் இரண்டாம் முறை வீட்டிற்கு வந்தபோதுதான் சந்திரசேகர் நேரடியாக சங்கீதாவிடம், விஜயை திருமணம் செய்து கொள்கிறாயா என கேட்க, நீங்கள் என்ன செய்தாலும் சரிதான் அப்பா என பதிலளித்துள்ளார் சங்கீதா. சுப முகூர்த்தம். இந்த பூனையும் பால் குடிக்குமா என அமைதியாக வந்து செல்லும் விஜய் மனதில் இருந்த காதல் பிறகு பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட காதல் திருமணமாக மாறியது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. cinefeel.com. Entertainment is what we do.